ஹாய் ஆல், ஐம் கவிதா ஃப்ரம் துரோணாஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 10th ஸ்டாண்டர்ட் சிபிஎஸ்சி ஹிஸ்ட்ரியில் வந்து செகண்ட் லெசன், நேஷ்னலிசம் இன் இந்தியா. வாங்க நம்ம லெசனுக்கு போகலாம். ஓகே, நேஷ்னலிசம் இன் இந்தியா. நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறது நேஷ்னலிசம் அப்படின்ற அந்த கான்செப்ட் வந்து எப்படி இந்தியா ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணாங்க, அப்புறம் காந்திஜி வந்து அதில் எவ்வளோ ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணார், அதெல்லாம் பார்க்கலாம் நம்ம. ஸோ காங்கிரஸ் வந்து பார்த்திங்கன்னா மகாத்மா காந்தியோட லீடர்ஷிப் கீழே வந்து எல்லா கிளாஸ் ஆஃப் பீப்புளுமே வந்து யுனைட் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து போராடினாங்க. எல்லாருமே ஒரே குரூப்லாம் ஒன்றா கொண்டு வந்து ஒரு பெரிய மூமெண்ட் வச்சு நம்ம எல்லாருமே ஒன்றா இணைச்சிடலாம் அப்படின்றது பிளான். த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், கிலாஃபத் அண்ட் நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட். ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் 1914 அந்த சமயத்தில் ஸ்டார்ட் ஆச்சு. அங்கே அந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரே பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக ஒரு எக்கனாமிக் கிரைசிஸ், ஒரு பொலிட்டிக்கல் கிரைசிஸ் சுச்சுவேஷன் வந்து ஓவரால் எல்லா இடத்துலையுமே வந்து கிரியேட் பண்ணுச்சு. இந்தியாவுமே வந்து நிறைய ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணாங்க வார் பீரியடில். என்னென்ன மாதிரி ப்ராப்ளம்னா, நம்மளோட டிஃபென்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு நம்மளோட மிலிட்ரி எக்ஸ்பெண்டிச்சர் வார்னால. அப்புறம் கஸ்டம் டியூட்டிஸ் எல்லாமே வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. இன்கம் டேக்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் புதுசாக அப்போ தான் கொண்டு வந்தாங்க. நம்மளோட ஃபுட் கிரெயின்ஸோட ப்ரைஸஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, ஆல்மோஸ்ட் டபுள் கூட ஆயிடுச்சு 1913 அண்ட் 1918 அந்த டைம்குள்ள, அந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் டைம்ல. வில்லேஜஸ் வந்து ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லி வந்து ரெக்ரூட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஏன்னா ஆர்மிக்கு ஆள் வேணும் அப்படின்றதுனால ஃபோர்ஸ்ஃபுல்லி ரெக்ரூட் பண்ணாங்க. 1918 அந்த 21 அந்த வார் டைம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ் நிறையா வந்து ரொம்ப ஹெவி லாஸ் ஃபேஸ் பண்ணாங்க. பீப்புள் வந்து ரொம்ப ஒரு ஷார்ட்டேஜ் ஆஃப் ஃபுட்டில் வந்து அவஸ்தப்பட்டாங்க, சாப்பாடு கிடைக்கல அவங்களுக்கு. அப்புறமா இந்த வார் அப்படின்றதுனால அந்த இன்ஃப்ளூயன்ஸ் எபிடமிக் வந்து எல்லா இடத்துலையுமே ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சது. இந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் தான் நம்மளுக்கு ஒரு புது லீடர் வந்து கிடைச்சார், மகாத்மா காந்தி அப்படின்னு. அவர் வந்து சவுத் ஆஃப்ரிக்காலேருந்து இந்தியாவுக்கு வந்து ஜான்வரி மந்த் 1915 வந்தார். தி ஐடியா ஆஃப் சத்தியாகிரகம், காந்தியோட மெத்தட் பார்த்தீங்கன்னா சத்தியாகிரகா அப்படின்னா என்னதுன்னா ரெண்டே ரெண்டு தான் அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணார். ஒன்று வந்து ட்ரூத், பவர் ஆஃப் ட்ரூத்தில் அவர் ரொம்பவே நம்பிக்கை இருந்துச்சு அவர். இன்னொன்று வந்து நான் வைலன்ஸ், நம்ம எந்த ஒரு விஷயத்த லைஃப்பில் சாதிக்கணும் அப்படின்னாலும் அதுக்கு அக்ரெசிவாக இருந்து வைலண்ட்டாக பிஹேவ் பண்ணி நம்ம சாதிக்கணுன்றது ஒரு நெசசிட்டியே கிடையாது, நான் வைலண்ட்டாக கூட நம்மளால் சாதிக்க முடியும் அப்படின்றத அவர் ரொம்பவே வந்து பிலீவ் பண்ணார். 1917 காந்திஜி வந்து பீகாரில் சம்பரன் அப்படின்ற ஒரு பிளேஸ்க்கு ட்ராவல் பண்ணி போயிட்டு அங்கே இருக்கிற பெசன்ஸை வந்து இன்ஸ்பயர் பண்ணார். அப்ரெசிவ் பிளான்டேஷன் சிஸ்டம், பிளான்டேஷன் சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா அவங்களால பிளான்டேஷன் ஒர்க்கர்ஸ் அங்கேருந்து வெளியில் வந்து அவங்களால ஈஸியாக பெர்மிஷன் இல்லாமல் போகவே முடியாது. இட் வாஸ் கைண்ட் ஆஃப் அ ஜெயில், ஒரு ஜெயிலுக்குள்ள அடைச்ச மாதிரி அவங்க எல்லாருமே வந்து இருந்தாங்க. அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக வந்து இவர் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி காந்தி போய் இன்ஸ்பயர் பண்ணி பேசிட்டு இருந்தார். அதே வருஷம் 1917 அவர் வந்து குஜராத்ல கேடா அப்படின்ற ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற பெசன்ஸ்க்காக போய் வந்து சப்போர்ட் பண்ணி ஒரு சத்தியாகிரகம் வந்து ஆர்கனைஸ் பண்ணாரு. அங்க எதுக்குன்னா அவங்களுக்கு ரொம்ப வந்து ஃபுட் ஷார்ட்டேஜ் வந்து இருக்குன்னா கிராப் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, அப்புறமா அந்த பிளேக் எபிடமிக் வந்ததுனால அவங்களால ரெவன்யூ டாக்ஸஸ் எதுவுமே பே பண்ண முடியல, சாப்பாடுக்கே கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க அந்த பெசன்ஸ். அதனால அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு சத்தியாகிரக மூமெண்ட் வந்து ஆர்கனைஸ் பண்ணாரு. நெக்ஸ்ட் இயர் 1918 வந்து காந்தி அகமதாபாத்துக்கு போனாரு. அங்கே ஒரு சத்தியாகிரக மூமெண்ட் வந்து காட்டன் மில் ஒர்க்கர்ஸ்க்காக பிளான் பண்ணி வந்து ஆர்கனைஸ் வந்து பண்ணாரு. இப்பதான் வந்து ரௌலட் ஆக்ட் அடுத்து வந்து, ரௌலட் ஆக்ட் அப்படின்றது வந்து என்னதுன்னா இம்பீரியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அவங்க தான் மூலியமா அதை பாஸ் பண்றாங்க 1919. ஆனா இந்தியன் மெம்பர்ஸ் வந்து அந்த ஆக்டுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து எதிர்ப்பு வந்து தெரிவிக்கிறாங்க பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கொண்டு வந்த இந்த ஆக்ட் மூலமா. ஏன் அப்படின்னா இந்த ஆக்ட்ல வந்து பொலிட்டிக்கல் பிரிசனர்ஸ், பொலிட்டிக்கல் ரீசன்னால அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க இல்லையா அவங்களுக்கு பேர் தான் பொலிட்டிக்கல் பிரிசனர்ஸ். அவங்கள வந்து பிரிசன்ல 2 இயர்ஸ் வரைக்கும் அவங்கள வந்து டீடைன், அதாவது அடைச்சு வைக்க முடியும், எந்த ட்ரையலுமே இல்லாம, எந்த கோர்ட்டு ஒரு லாயர் அது மாதிரி ஒரு ஜட்ஜ் முன்னாடி கொண்டு போய் நிக்க வைக்கிறது இது எதுவுமே இல்லாம 2 இயர்ஸ் வரைக்கும் அவங்களை டீடைன் பண்ண முடியும். இது வந்து ரொம்ப அட்வான்டேஜஸாக இருந்தது யாருக்குன்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட். அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக யாரெல்லாம் போராடுறாங்க, யாரெல்லாம் எதிர்த்து பண்ணுறாங்களோ அவங்களெல்லாம் வந்து இந்த ரௌலட் ஆக்ட் அப்படின்றது மூலமா சொல்லி அடைச்சி வைக்க பிளான் பண்ணிட்டாங்க. காந்திஜி வந்து இதுக்கு அகெயின்ஸ்டாக நம்ம அப்போஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சத்தியாகிரகா வந்து அடுத்த ஒரு பண்ணலான்னு பிளான் பண்ணுறாரு. ஸோ 6th April 1919 காந்திஜி வந்து ஒரு நேஷன் வைட், ஓவரால் நம்ம கண்ட்ரி வைஸ் ஒரு சத்தியாகிரகா வந்து பிளான் பண்ணுறாரு, பந்த் அந்த ஹர்த்தாலோட பிளான் பண்ணுறாரு. நிறைய ரேலிஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க நிறைய சிட்டியில், ஒர்க்கர்ஸ் எல்லாருமே ரயில்வே ஒர்க் ஷாப்ஸ்லாம் ஸ்ட்ரைக் போகிறாங்க, நிறைய ஷாப்ஸ் வந்து க்ளோஸ் டவுன் பண்ணிட்டாங்க. நிறைய லோக்கல் லீடர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணுறாங்க கவர்மெண்ட், பிரிட்டிஷ் கவர்மெண்ட் காந்திஜியை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க, டெல்லிக்குள்ளேயே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அவரையே வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவர் தான் இது வந்து தலைமை தாங்கி இந்த ஒரு இது பண்ணார் போராட்டம் அப்படின்றதுனால. 10th April 1919 வந்து போலீஸ் அம்ரித்சரில் இருக்காங்க இல்லையா, அம்ரித்சர் அப்படின்ற பிளேஸ்ல இருக்க போலீஸ் வந்து பீஸ்ஃபுல் ப்ரொசஷன், ஒரு
நான் வைலன்ஸா வந்து ஒரு ப்ரொசஷன், ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன், ப்ரொடெஸ்டேஷன் அது மாதிரி போயிட்டு இருக்கிற மக்கள் மேல வந்து அம்ரித்சர்ல இருக்கிற போலீஸ் வந்து தாக்குதல் வந்து பண்றாங்க, ஃபயர் வந்து ஓபன் பண்ணிட்டாங்க. அப்பதான் வந்து மார்ஷியல் லா அப்படின்னு ஒரு லாவை வந்து இம்போஸ் பண்றாங்க அம்ரித்சர்ல. அந்த கமாண்ட் வந்து யாருக்கிட்ட போயிடுச்சுன்னா ஜென்ரல் டயர் அப்படின்றவர்கிட்ட போயிடுச்சு. ஸோ மார்ஷியல் லா அப்படின்றது என்னன்னா ஒரே இடத்துல வந்து நீங்க நிறைய பேர் வந்து கூடி சேர்ந்து இருக்கக்கூடாது, வெளியில வந்து வரக்கூடாது, பேசிக் ரைட்ஸ் எல்லாமே வந்து தடப்பட்டு போச்சு. அத கண்ட்ரோல் வந்து மிலிட்ரி கிட்ட வந்து போயிடுச்சு. இப்போதான் நம்ம ரொம்ப ஃபேமஸா வருஷ கணக்கா பார்த்து கேட்டுட்டு இருக்கிற ஜாலியன் வாலா பாக் மசாக்கர் வருது. 13 April 1919 வந்து ஒரு பெரிய க்ரௌடு வந்து ஜாலியன் வாலா பாக் அப்படின்ற இடத்துல ஒரு கிரவுண்ட்ல போய் அவங்க ஒன்னா கூடுறாங்க. அது எங்க இருக்குன்னா அம்ரித்சர், அம்ரித்சர் வந்து பஞ்சாப்ல இருக்கு. இங்க வந்திருக்கிற அந்த கிரவுண்ட்ல கூடின சில பேர் வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து இவ்வளோ நம்மள வந்து ரிப்ரஸ் பண்றாங்க, அதுக்கு அகேன்ஸ்டா போராட்டம் பண்றதுக்காக வந்தாங்க. ஒரு சில பேர் வந்து பைசக்கி ஃபேர், எவ்ரி இயர் வந்து பைசக்கி ஃபேர் நடக்கும் அந்த கிரவுண்ட்ல, அதை அட்டென்ட் பண்றதுக்காக வந்தாங்க. அங்க வந்த நிறைய பேருக்கு மார்ஷியல் லா வந்து இம்போஸ் பண்ணதே தெரியவே தெரியாது அவங்களுக்கு. ஜென்ரல் டயர் வராரு, வந்துட்டு அந்த கிரவுண்ட்ல இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸுமே எக்ஸிட் பாயிண்ட்ஸை வந்து பிளாக் பண்ணிட்டு ஆர்டர் கொடுத்துட்டாரு அவரோட ட்ரூப்புக்கு ஃபயரை வந்து ஓபன் பண்ண சொல்லி. ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பீப்புள் வந்து உடனே வந்து கில் ஆயிட்டாங்க. அங்க இந்த நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆனோட நிறைய இடத்துல ஸ்ட்ரைக்ஸ், போலீஸோட கிளாஷஸ், கவர்மெண்ட் பில்டிங்ஸ் அட்டாக் பண்றது எல்லாமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதுக்கு அகெயின்ஸ்டா கவர்மெண்ட் எப்படி ரெஸ்பாண்ட் பண்றாங்கன்னா ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா வந்து இது பண்றாங்க, மக்களை வந்து ரொம்ப ஹியூமிலியேட் பண்றாங்க. ஹியூமிலியேட்னா ரொம்ப இன்சல்ட் பண்றது, அவமானப்படுத்துற மாதிரி. முக்கியமா சத்தியாகிரஹீஸ் அவங்களோட நோஸை வந்து கிரவுண்ட்ல ரப் பண்ண வைக்கிறாங்க, ஸ்ட்ரீட்ஸ் எல்லாமே வந்து கிரால் பண்ண வைக்கிறாங்க. அவங்க சாஹிப்ஸ், பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஆளுங்க சாஹிப்ஸை பார்த்துட்டு சல்யூட், சலாம் பண்ண சொல்றாங்க. ஸோ இது மாதிரிலாம் ரொம்பவே வந்து இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்பதான் ரவீந்திரநாத் தாகூர் அப்படின்றவர் அவரோட டைட்டில வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டாரு, நைட்ஹுட் அப்படின்ற ஒரு டைட்டில வந்து வாங்கியிருந்தாரு. அப்ப வந்து அவர் ரிட்டர்ன் பண்ணிட்டார் இந்த இன்சிடென்ட்லாம் ஆனதுக்கு அப்புறமா. மகாத்மா காந்தி வந்து உடனே சத்தியாகிரக மூமெண்ட்டை வந்து கால் ஆஃப் பண்ணிட்டார், கால் ஆஃப்னா கேன்சல் பண்ணிட்டாரு. நிறைய இடத்துல ரொம்ப வைலன்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது வேணா அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாரு. கிலாஃபத் மூமெண்ட், ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் வந்து யார் வந்து அதுல டிஃபீட் ஆனாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆட்டோமன் எம்பையர், அவங்க வந்து ஒரு முஸ்லிம் எம்பையர். ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சதுக்கு அப்புறமா நிறைய ரூமர்ஸ் என்ன ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சதுன்னா ஒரு பீஸ் ட்ரீட்டி வந்து சைன் பண்ண போறாங்க. அதுல வந்து அந்த ஆட்டோமன் எம்பையரோட ஹெட் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா கலிஃபா, அவர் தான் வந்து இஸ்லாமிக் வேர்ல்டோட ஸ்பிரிச்சுவல் ஹெட் அப்படின்னு வந்து நம்ம சொல்றோம். இப்ப எப்படி நம்ம கிறிஸ்டியானிட்டிக்கு போப் அப்படின்னு சொல்றோமோ அதே மாதிரி வந்து ஆட்டோமன் எம்பையர் முஸ்லிம் வேர்ல்டோட ஸ்பிரிச்சுவல் ஹெட்டா கலிஃபா தான் வந்து இருக்காங்க. அவர்கிட்ட வந்து ரொம்ப ஒரு ஒரு ஹார்ஷான பீஸ் ட்ரீட்டி சைன் பண்ண கம்பல் பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் வந்து வந்துச்சு. அப்பதான் காந்தி என்ன திங்க் பண்ணார்னா நம்ம இந்த இஷ்யூவை வந்து வச்சுட்டு, இந்த கிலாஃபத் அப்படின்ற இஷ்யூவை வச்சு நம்ம ஹிந்துஸையும் முஸ்லிம்ஸையும் ஏன் நம்ம ஒன்னா இணைக்க கூடாது, நம்ம வந்து ஒரு நேஷன் வைடு ஒரு பெரிய மூமெண்ட் வந்து லான்ச் பண்ணலாம் அப்படின்னு அவருக்கு ஐடியா வந்தது. அப்ப இதுக்காக ஒரு கிலாஃபத் கமிட்டி வந்து ஃபார்ம் பண்றாங்க, பாம்பேல ஃபார்ம் பண்ணாங்க. அங்க வந்து மௌலானா ஹசரத், ஹக்கீம் அஜ்மல் கான், ஹசரத் மொஹானி இவங்க, அதுக்கப்புறமா முஸ்லிம் லீடர்ஸ் முகமது அலி அண்ட் ஷாக்கத் அலி இவங்க ரெண்டு பேருமே காந்திஜியோட ரொம்ப வந்து டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. நம்ம வந்து சேர்ந்து யுனைட்டடா ஒரு மாஸ் ஆக்ஷன் வந்து எடுக்கணும் இந்த கிலாஃபத் இஷ்யூல அப்படின்னு. காந்திஜிக்கு வந்து இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியா தெரிஞ்சது ஹிந்துஸ் அண்ட் முஸ்லிம்ஸை யுனைட் பண்றதுக்காக. அவர் அதனால உடனே வந்து ஓகேன்னு சொல்லி ட்ரை பண்றாரு. அவர் காங்கிரஸை கன்வின்ஸ் பண்றாரு, கன்வின்ஸ் பண்ணிட்டு காங்கிரஸ் வந்து இந்த ரெசல்யூஷனை வந்து பாஸ் பண்றாங்க. கல்கத்தால நடந்த செஷன் செப்டம்பர் மந்த் 1920 வந்து பாஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, நம்ம வந்து காந்தி சொன்ன மாதிரி ஒரு நான் கோஆபரேஷன் மூமெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அந்த கிலாஃபத் அந்த இஷ்யூக்கு சப்போர்ட் பண்ணி. அப்புறமா ஸ்வராஜ், ஸ்வராஜ் அப்படின்னா வந்து ஃப்ரீடம், அதுக்கும் சேர்த்து நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க, பாஸ் பண்ணிட்டாங்க. நீட் ஆஃப் நான் கோஆபரேஷன் மூமெண்ட், காந்திஜி அவரோட ஒரு ஆட்டோ பயோகிராஃபி, அவரோட புக்கு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹிந்த் ஸ்வராஜ், 1909 எழுதினாரு. அதுல அவர் என்ன டிக்ளேர் பண்ணார்னா பிரிட்டிஷ் ரூல் வந்து நம்ம இந்தியாவில் எஸ்டாப்ளிஷ் பண்ணது எப்படி சாத்தியமாச்சு அப்படின்னா நம்ம இந்தியன்ஸோட கோஆபரேஷன் மூலியமா தான் நடக்கவே செஞ்சிருக்கு. நம்ம இந்தியன்ஸ் மட்டும் என்னைக்கோ கோஆபரேட் பண்றதை நம்ம ரெஃப்யூஸ் பண்ணியிருந்தோம்னா இந்தியாவில் இந்த பிரிட்டிஷ் ரூல் வந்து ஒரு வருஷத்துலேயே கொலாப்ஸ் ஆயிருக்கும், நம்மளுக்கு அன்னைக்கே வந்து ஃப்ரீடம் வந்து கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி அவரோட ஆட்டோபயோகிராஃபி புக்ல வந்து அவர் சொல்றாரு. மகாத்மா காந்தி சில ஸ்ட்ராட்டஜிலாம் ப்ரப்போஸ் பண்றாரு, நம்ம நான் கோஆபரேஷனை வந்து ஒரு மூமெண்ட் மாதிரி நம்ம லான்ச் பண்ணலாம் அப்படின்னு. அதுக்கு அதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மூமெண்ட் வந்து நம்ம டைட்டில்ஸ் யாருக்கெல்லாம் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கொடுத்தாங்களோ அந்த டைட்டில்ஸ், அந்த ஹானர்ஸ், அப்புறம் ஆனரரி போஸ்ட் எல்லாமே நம்ம சரண்டர் பண்ணிடணும் வேண்டாம் அப்படின்னு.
அப்புறம் இந்த மூமெண்ட்லாம் நம்ம பாய்காட் பண்ணணும். சிவில் சர்வீசஸ், ஆர்மி, போலீஸ், பிரிட்டிஷ் கோர்ட்ஸ், லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, ஸ்கூல், காலேஜ், பிரிட்டிஷ் கோர்ட்ஸ், இது எல்லாமே பிரிட்டிஷ் ஆளுங்க கவர்மெண்ட்னால கொண்டு வந்தது எல்லாத்தையுமே நம்ம பாய்காட் பண்ணணும், அதாவது இக்னோர் பண்ணணும், நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லி ரெக்வஸ்ட் பண்றாரு. தேர்ட் பாயிண்ட் வந்து பிரிட்டிஷ் கூட்ஸை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணவே கூடாது, அதுக்கு பதிலாக நம்ம டொமஸ்டிக் கூட்ஸ், நம்ம கண்ட்ரிலேயே ப்ரிப்பேர் பண்ண டொமஸ்டிக் கூட்ஸ் வந்து நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டு அதை நம்ம நல்லா ப்ரமோட் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ நம்ம கண்ட்ரியோட நேட்டிவ் காட்டேஜ் இண்டஸ்ட்ரி கூட நல்லா அடுத்த லெவலில் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. லாஸ்ட், இதையும் மீறி கவர்மெண்ட் ரொம்ப வந்து நம்மளை சப்ரஸ் பண்ணாங்கன்னா நம்ம சிவில் டிஸோபீடியன்ஸ் மூவ்மெண்ட் வந்து நம்ம லான்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சில ஸ்ட்ராட்டஜியை வந்து கொண்டு வந்திருக்காரு. இந்த நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் வந்து காங்கிரஸ் வந்து ஓகேன்னு சொல்லி அடாப்ட் பண்ணிட்டாங்க. இது வந்து எங்கன்னா நாக்பூர் கான்ஃபரன்ஸ்ல வந்து அடாப்ட் பண்றாங்க. இது டிசம்பர் 1920 அடாப்ட் பண்ணிட்டு காந்திஜியோட தலைமையில வந்து இது ஸ்டார்ட் ஆகுது. டிஃபரிங் ஸ்ட்ராண்ட்ஸ் வித் இன் த மூவ்மெண்ட். ஜான்வரி 1921 நான் கோஆபரேஷன் கிலாஃபத் மூவ்மெண்ட் ஸ்டார்ட் ஆகுது. நிறைய சோஷியல் குரூப்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க. ஆனா ஒவ்வொருத்தவங்களுமே அவங்கவுங்களுக்குன்னு ஒரு ஒரு ஸ்பெசிபிக் நீட் இருக்கு, அவங்களோட ஆஸ்பிரேஷனுக்காக எல்லாருமே வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க. The movements in the towns. Non-cooperation Khilafat movement வந்து சிட்டிஸ்ல வந்து எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா மிடில் கிளாஸ் பார்ட்டிசிபேஷன், மிடில் கிளாஸ் பீப்புள் அவங்களா தான் வந்து மெயினாக பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஸ்டூடெண்ட்ஸ், டீச்சர்ஸ் அவங்க எல்லாருமே கவர்மெண்ட் கண்ட்ரோல் பண்ண ஸ்கூல்ஸ் அதெல்லாம் விட்டுட்டு வந்துட்டாங்க. அப்புறமா லாயர்ஸ் வந்து அவங்க கோர்ட்டை வந்து போகாமல் பாய்காட் பண்ணிட்டாங்க. ஃபாரின் கூட்ஸ் எல்லாத்தையுமே வந்து பாய்காட் பண்ணுறாங்க. மர்ச்சன்ட்ஸ், ட்ரேடர்ஸ் அவங்க எல்லாம் ரொம்ப ரெஃப்யூஸ் பண்ணுறாங்க. நாங்கள் வந்து ஃபாரின் கூட்ஸை வந்து ட்ரேட் பண்ண மாட்டோம், அதுக்கு நாங்கள் ஃபாரின் ட்ரேடுக்கு ஃபினான்ஸ் நாங்கள் பணம் கொடுத்தும் ஹெல்ப் பண்ண மாட்டோம். அதனால இந்தியன் டெக்ஸ்டைல் மில்ஸ், இந்தியனோட ஹேண்ட்லூம்ஸ் ப்ரொடக்ஷன் எல்லாமே வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. பிகாஸ் நம்ம ஃபாரின் கூட்ஸை பாய்காட் பண்ணதுனால வேற வழி இல்லாமல் எல்லாருமே நம்ம இந்தியனோட வந்து வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. லிக்கர் ஷாப்ஸ் எல்லாமே வந்து பிக்கெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கவுன்சில் எலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து பாய்காட் பண்ணிட்டாங்க நிறைய ப்ராவின்சஸ்ல. மெட்ராஸ்ல மட்டும் ஆனால் அது வந்து கவுன்சில் எலெக்ஷன் நடக்க தான் செஞ்சுது. ஆனால் இந்த மூமெண்ட் என்ன ஆச்சுன்னா போக போக அப்படியே ஸ்லோவாக ஆரம்பிச்சிருச்சு. ஏன் ஸ்லோவாச்சு அப்படின்னா காதி க்ளோத்ஸ் எல்லாமே ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்தது, அதை வந்து புவர் பீப்புளால் அஃபோர்ட் பண்ண முடியல. அண்ட் அது தவிர நிறைய ஸ்கூல்ஸ், காலேஜஸ் அதெல்லாம் விட்டுட்டு ஸ்டூடெண்ட்ஸும் வந்துட்டாங்க, டீச்சர்ஸும் வந்துட்டாங்க. ஸோ அப்போ என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நம்மளுக்கு ஆல்டர்னேட்டிவாக இந்தியன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் நம்ம ரெடி பண்ணலாம்னு சொன்னாங்க. ஆனால் அது எதுவுமே செட் பண்ணவே இல்லை. ஸோ அவங்களுக்கு இன்கமோ இல்லை, அவங்களோட எஜுகேஷன் அஃபெக்ட் ஆச்சு, அவங்க கெரியர் அஃபெக்ட் ஆச்சு, வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணாங்க, எல்லா டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் திரும்ப அவங்க ஸ்டடீஸ்க்கு போயிட்டாங்க. அப்புறமா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸு, ஜாப்ஸ், லாயர்ஸ் திரும்ப கோர்ட்டுக்கு போயிட்டாங்க, எல்லாமே அவங்கவுங்க வேலையை வந்து பார்க்க போயிட்டாங்க. அதனால தான் இந்த மூமெண்ட் வந்து அப்படியே கம்மியாக ஆரம்பிச்சிருச்சு. ரிபெலியன் இந்த கண்ட்ரி சைட். சிட்டியில் வந்து நான் கோஆபரேஷன் மூமெண்ட் வந்து அப்படியே கண்ட்ரி சைடுக்கு இப்போ ஸ்ப்ரெட் ஆகுது. பெசன் மூமெண்ட் இன் அவுத். இன் அவுத் த பெசன் மூமெண்ட் அது வந்து பாபா ராமச்சந்திரா அப்படின்ற அவரோட லீடர்ஷிப்ல தான் வந்து டெவலப் ஆகுது. அப்புறமா இந்த பெசன் மூமெண்ட் வந்து எதுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா ரெவென்யூ வந்து ரெடியூஸ் பண்ண சொல்லி பண்றாங்க. அப்புறமா பெகார் அப்படின்றத வந்து அபாலிஷ் பண்ண சொல்றாங்க. அப்புறம் அப்ரெசிவ் லேண்ட்லார்ட்ஸ்க்கு அகெயின்ஸ்டா வந்து போராட்டம் பண்ணி அவங்கள நம்ம பாய்காட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க. நிறைய பிளேசஸ்ல வந்து நாய்தோபி பந்த்ஸ் அதாவது இந்த தோபி வாலாஸ் அவங்க எல்லாமே வந்து நிறைய பந்த் ஆர்கனைஸ் பண்றாங்க பஞ்சாயத்து மூலியமா. நாங்க வந்து எந்த லேண்ட்லார்ட்ஸோட துணியும் நாங்க வாஷ் பண்ண மாட்டோம் ஸோ அப்படின்னு சொல்லி தோபி வாலாஸ் எல்லாமே பண்றாங்க. அக்டோபர் 1920 த அவுத் கிசான் சபா அப்படின்னு ஒரு சபா வந்து செட் பண்றாங்க. அதை யார் ஹெட் பண்றாங்கன்னா ஜவஹர்லால் நேரு, பாபா ராமச்சந்திரா அண்ட் ஃபியூ அதர்ஸ் அவங்க எல்லாம் வந்து ஹெட் பண்றாங்க. ஒரே மாசத்துல 300 பிரான்ச்சஸ் கிட்ட இந்த சபா வந்து அந்த ரீஜன் சுத்தி இன்னன் அரவுண்ட் வந்து டெவலப் பண்ணிட்டாங்க. அந்த பெசன்ட் மூமெண்ட் ஸ்ப்ரெட் ஆக ஆக அந்த தாலுக்தார்ஸ் அதாவது இந்தியன் லேண்ட் ஹோல்டர்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்களோட ஹவுசஸ், மர்ச்சன்ட்ஸ் அவங்க எல்லாருமே மக்கள் போய் அட்டாக் பண்றாங்க, பசார்ஸ் எல்லாத்தையும் லூட் பண்றாங்க. அப்புறம் கிரெயின் ஹோல்ஸ் எங்கெல்லாம் கிரெயின் ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தாங்களோ அது எல்லாத்தையுமே வந்து டேக் ஓவர் வந்து பண்ணிட்டாங்க. த ட்ரைபல் மூமெண்ட் இன் ஆந்திர பிரதேஷ். ட்ரைபல் பெசன்ஸ் வந்து மகாத்மா காந்தி சொன்ன மெசேஜ் அதாவது அவரோட ஸ்வராஜ் பத்தி சொன்ன மெசேஜை வந்து மிஸ் இன்டர்பிரட் வந்து பண்றாங்க, அவங்க வந்து வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ குடேம் ஹில்ஸ் ஆந்திர பிரதேஷில் வந்து ஒரு மிலிட்டன்ட் கொரிலா மூமெண்ட்டே வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அது வந்து இட்ஸ் அ டைப் ஆஃப் ஒரு மிலிட்ரி வார்ஃபேர் கொரிலா மூமெண்ட் அப்படின்றது. ஏர்லி 1920 அது ரொம்ப ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது. அதுக்கு யார் லீடர்ஷிப் வராங்க அப்படின்னா அல்லூரி சீதாராம் ராஜு அவர் தலைமையில் வந்து ரொம்ப ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது. அந்த அல்லூரி சீதாராம் ராஜு வந்து மக்கள் எப்படி கன்வின்ஸ் பண்ணாரா, நீங்க வந்து காதி கண்டிப்பா வந்து யூஸ் பண்ணுங்க, அப்புறம் ட்ரிங்கிங் எல்லாம் வந்து நீங்க கைவிட்டுருங்க, காந்திஜி வந்து அதுதான் நம்மளுக்கு சஜஸ்ட் பண்ணாரு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லி மக்களை கேட்க வைக்கிறாரு.
அந்த குடியம் ரிபல்ஸ் வந்து எங்கெல்லாம் போய் அட்டாக் பண்றாங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன்ஸ், அப்புறம் பிரிட்டிஷ் அபிஷியல்ஸ் வந்து கில் பண்ண கூட ட்ரை பண்றாங்க, அப்புறம் கொரில்லா வார்ஃபேர், எப்படியாவது நம்மளுக்கு ஸ்வராஜ் வந்தா போதும் அப்படின்னு நினைச்சா அவங்க அதெல்லாம் கூட ட்ரை பண்றாங்க. அந்த அல்லூரி சித்தாம ராஜுவை வந்து கேப்சர் பண்ணி அவரை வந்து எக்ஸிக்யூட் கில் பண்ணிட்டாங்க 1924ல. கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா அவரே வந்து ஒரு ஃபோக் ஹீரோவா வந்து மாறிட்டாரு. ஸ்வராஜ் இந்த பிளான்டேஷன்ஸ் இந்தியன் எமிக்ரேஷன் ஆக்ட் 1859 படி பார்த்தோம்னா பிளான்டேஷன் ஒர்க்கர்ஸ் வந்து அவங்களோட டீ கார்டன்ஸை வந்து விட்டுட்டு வெளியில போகவே கூடாது பெர்மிஷன் ப்ராப்பரா இல்லாம. இந்த நான் கோஆபரேஷன் மூமெண்ட் வந்து அந்த பிளான்டேஷன் ஒர்க்கர்ஸ்க்கு ஸ்ப்ரெட் ஆனப்போ அவங்க என்ன நினைச்சாங்க, சரி ஓகே நம்மள இதுல பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜாப்ஸ் எல்லாத்தையும் வித்துட்டு அவங்க வீட்டுக்கு போறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. அந்த பிளான்டேஷன் ஒர்க்கர்ஸ் என்ன பிலீவ் பண்ணாங்கன்னா காந்தி எல்லாருமே வந்து அவங்களோட ஓன் லேண்ட் அவங்களோட சொந்த வில்லேஜுக்கே வந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பி போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா போற வழியில அவங்கள வந்து கேட்ச் பண்ணிட்டாங்க போலீஸ், அவங்களை ப்ரூட்டலா பீட் பண்ணி திரும்ப அமிச்சு விட்டுட்டாங்க. டுவர்ட்ஸ் சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் மூமெண்ட் February 1922 மகாத்மா காந்தி வந்து நான் கோஆபரேஷன் மூமெண்ட்டை வந்து விட்ரா பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டாரு. ஏன்னா என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த மூமெண்ட் வந்து ரொம்ப வைலண்டா மாறிட்டு இருக்கு நிறைய பிளேசஸ்ல. சத்தியாகிரஹீஸ் எல்லாம் நம்ம இன்னும் ப்ராப்பரா ட்ரெயின் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம இந்த மாதிரி ஒரு மாஸ் ஸ்ட்ரகிள்ல விடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த ரீசன்னால அவர் வந்து விட்ரா பண்ண பிளான் பண்றாரு. சாரி சாரா அப்படின்ற ஒரு பிளேஸ்ல ஒரு இன்சிடென்ட் தான் மெயினான காரணம் அவர் இந்த மாதிரி டிசைட் பண்ணதுக்கு. அந்த சாரிச்சாரா இன்சிடென்ட் வந்து கோராக்பூர் டிஸ்ட்ரிக்ட், அது வந்து எங்க இருக்குன்னா யுனைடெட் ப்ராவின்ஸ், அங்க வந்து 4th February 1922 வந்து நடந்திருக்கு. அந்த இன்சிடென்ட்டை பார்த்துட்டு தான் அவர் வந்து வேண்டாம் இது செட் ஆகல, இன்னும் இவங்க வந்து ப்ராப்பரா ட்ரெயின் ஆகலன்னு சொல்லி கால் பேக் பண்றாரு. டிஃப்ரெண்ட் வியூஸ் வித்இன் காங்கிரஸ் காங்கிரஸ்குள்ளேயே பார்த்தீங்கன்னா சில லீடர்ஸ் வந்து ரொம்ப வந்து டயர்ட் ஆயிட்டாங்க, நம்ம எவ்வளோதான் மாஸ் ஸ்ட்ரகிள் பண்ணுறது, நம்ம எவ்வளோதான் எலெக்ஷனில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நம்ம ஏன் எலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாது, ப்ரொவின்ஷியல் கவுன்சில்ஸாக நம்மளே செட் பண்ணக்கூடாது இந்தியன் கவர்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1919 மூலியமா அப்படின்னு திங்க் பண்ணுறாங்க. ஸோ நம்ம வந்து எலெக்ஷனில் இருந்து ஜெயிச்சுட்டு கவுன்சிலில் ஒரு மெம்பராக இருந்து நம்ம அப்போஸ் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டு பிரிட்டிஷ் பாலிசிஸை பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, அதை விட்டுட்டு நம்ம இந்த மாதிரி சும்மாவே வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுறதுல யூஸ் கிடையாதுன்னு அவங்க சில பேர் வந்து பிலீவ் பண்ணாங்க. சிஆர் தாஸ் அண்ட் மோட்டிலால் நேரு அவங்க ரெண்டு பேருமா சேர்ந்து ஒரு ஸ்வராஜ் பார்ட்டி அப்படின்னு வந்து காங்கிரஸ்குள்ளேயே ஒரு பார்ட்டி ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து என்ன ஆர்கியூ பண்ணுறாங்க அப்படின்னா கவுன்சில் பாலிடிக்ஸ்க்கு நம்ம ரிட்டர்ன் போகணும் அப்படின்னு சொல்லி. ஆனா அதே ஒரு சில யங் லீடர்ஸ் ஜவஹர்லால் நேரு அண்ட் சுபாஷ் சந்திர போஸ் அவங்களா பாத்தீங்கன்னா ரொம்ப நம்ம மாசா வந்து இன்னும் அஜிடேஷன் பண்ணணும், நம்ம ஒரு ஃபுல் இண்டிபெண்டன்ஸ் வேணும்னா நம்ம இன்னும் வந்து போராடணும், எலெக்ஷன்லாம் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி அவங்க திங்க் பண்ணி பிரிச்சு போய் ஸோ காங்கிரஸ்குள்ளேயே ரெண்டா வந்து பிரிஞ்சு திங்கிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் அவங்களுக்குள்ளே இன்டர்னல் டிபேட்ஸ் டிஸ்கஷன் நிறைய நடக்கும்போது தான் ரெண்டு ஃபேக்டர் வந்து நம்மளோட இந்தியன் பாலிடிக்ஸை வந்து ரொம்பவே ஷேப் பண்ணுச்சு லேட் 1920ஸ்ல. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைட் எக்கனாமிக் டிப்ரெஷன், ஓவரால் வேர்ல்டுல எக்கனாமிக் டிப்ரெஷன் ரொம்ப ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிருச்சு. ரெண்டாவது ஃபேக்டர் வந்து அக்ரிகல்ச்சர் ப்ரைசஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாயிடுச்சு. 1926ல இருந்து அப்படியே கம்மியாக ஆரம்பிச்சது, 1930ல ஒரேடியாக கொலாப்ஸாவே ஆயிடுச்சு. ஃபார்மேஷன் ஆஃப் சைமன் கமிஷன், சைமன் கமிஷன் அப்படின்னு சொல்லி இப்போ ஒன்று வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க ஒரு கமிட்டி மாதிரி, யாரோட தலைமையிலன்னா ஜான் சைமன் அவரோட தலைமையில. இந்த சைமன் கமிஷனோட முக்கியமான ஆப்ஜெக்டிவ் எதுக்காக பண்றாங்க அப்படின்னா நம்மளோட இந்தியன் கான்ஸ்டிடியூஷனல் சிஸ்டம் வந்து ப்ராப்பரா தான் ஃபங்க்ஷன் ஆகுதா இல்ல அதை ப்ராப்பரா அவங்க ரிவ்யூ பண்ணிட்டு அதுல ஏதாவது சேஞ்சஸ் வேணும்னா சஜஸ்ட் பண்றதுக்கு. ஆனா நம்ம இந்தியன் லீடர்ஸ் வந்து எல்லாருமே இதுக்கு அகெயின்ஸ்டா தான் வந்து அப்போஸ் பண்ணாங்க, ஏன்னா இதுல ஒரு இந்தியன் கூட கிடையவே கிடையாது. ஸோ ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை ரிவ்யூ பண்றாங்கன்னா அட்லீஸ்ட் அதுல ஒரு இந்தியன் கூட இல்லைன்னா எப்படி அது ஒரு ஃபேரா இருக்கும் அப்படின்றதுக்காக அவங்க ரொம்ப அப்போஸ் பண்ணாங்க. அந்த கமிஷன் வந்து இந்தியாவுக்கு 1928 அரைவ் ஆனதுக்கு அப்புறமா எல்லாருமே வந்து சைமன் கோ பேக் சைமன் அப்படின்ற அந்த ஸ்லோகன்ஸ் மூலமா அவங்க திரும்ப போக சொல்லிட்டு இருந்தாங்க. காங்கிரஸ் முஸ்லிம் லீக் இவங்கெல்லாம் கூட இந்த டெமான்ஸ்ட்ரேஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. டிமாண்ட் ஆஃப் பூர்ண ஸ்வராஜ் October 1929 வந்து லார்ட் எர்வின் அவர் வந்து வைஸ் ராய் அவர் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்றாரு. என்னன்னா ஒரு அன்சர்டன் ஆஃபர் ஆஃப் டொமினியன் ஸ்டேட்டஸ், டொமினியன் ஸ்டேட்டஸ் அப்படின்னா என்னதுன்னா ஒரு கண்ட்ரிலிக்குள்ளேயே வந்து ஒரு செமி அட்டானமஸ், ஒரு ஃபுல்லி அட்டானமஸ், ஒரு ஃபுல் பவர் கொடுக்காம ஒரு செமி ஒரு பாதி மட்டும் செல்ஃப் கவர்னன்ஸ் கொடுக்கறதுக்கு அவர் ட்ரை பண்றாரு. பிரிட்டிஷ் எம்பையர்க்குள்ளேயே நீங்க உங்களை ஆட்சி பண்ணிக்கலாம், ஆனா ஒரு சில இது மட்டும் நீங்க வந்து செல்ஃப் கவர்ன் பண்ணிக்கலாம், மற்றபடி எங்களுக்கு கீழே தான் நீங்க இருப்பீங்க அப்படின்னு சொல்லி அவர் பண்றாரு இந்தியாவுக்கு.
அப்புறமா ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸில் ஃபியூச்சர் கான்ஸ்டிடியூஷனை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம், இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. டிசம்பர் 1929 வந்து ஜவஹர்லால் நேரு அவரோட பிரசிடென்சி கீழே லாகூர் காங்கிரஸ் வந்து ஃபார்மலைஸ் பண்ணாங்க. நம்மளுக்கு வந்து பூர்ண ஸ்வராஜ் தான் வேணும், இந்த மாதிரி டொமினியன் ஸ்டேட்டஸ் பாதி வந்து செமி அட்டானமிலாம் நம்மளுக்கு வேணவே வேணாம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து டிமாண்ட் பண்றாங்க. பூர்ண ஸ்வராஜ்னா ஃபுல் இண்டிபெண்டன்ஸ் வேணும்னு. ஸோ 26th January 1930 வந்து என்ன டிக்ளேர் பண்ணாங்கன்னா இண்டிபெண்டன்ஸ் டே அப்படின்னு சொல்லி அவங்க வந்து செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணாங்க. த சால்ட் மார்ச் அண்ட் த சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் மூமெண்ட். மகாத்மா காந்தி என்ன பிலீவ் பண்ணார்னா சால்ட் வந்து ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான சிம்பிள் நம்ம ஹோல் கண்ட்ரியை வந்து யுனைட் பண்றதுக்கு அப்படின்னு. ஏன்னா ஒரு பணக்காரனும் சால்ட் சாப்பிட்றான், அதே வந்து ஒரு ஏழையா இருக்கிறவங்களுமே வந்து ஒரு சால்ட் சாப்பிட்றாங்க. ஸோ அது ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி அவர் வந்து திங்க் பண்ணாரு. அதனால 31st January 1930 மகாத்மா காந்தி ஒரு லெட்டர் வந்து வைஸ்ராய் எர்வின்க்கு வந்து சென்ட் பண்ணாரு. அதுல வந்து 11 டிமாண்ட்ஸ் வந்து கிளைம் பண்ணாரு. அதுல 11 டிமாண்ட்ஸ்ல ஒரு டிமாண்ட் தான் வந்து அந்த சால்ட் டாக்ஸ வந்து அபாலிஷ் பண்ணணும், அது வேண்டாம் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சால்ட்ல வந்து போடுற டாக்ஸ், அப்புறமா கவர்மெண்ட் வந்து ரொம்ப மொனோபலி வந்து பண்றாங்க அந்த சால்ட் ப்ரொடக்ஷன்ல. இது வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்டோட ரொம்ப ஒரு க்ரூயலான சைட வந்து நம்மளுக்கு ரிவீல் பண்ணி காட்டுது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா லார்ட் எர்வின் வந்து இதை பத்தி எல்லாம் பேசுறதுக்கு அவர் ரெடியாவே இல்ல அந்த 11 டிமாண்ட்ஸ் பத்தி. சோ காந்திஜி வந்து வேற வழியே இல்லாம நம்ம வந்து அடுத்து மூமெண்ட் லான்ச் பண்ணிரலாம் அப்படின்னு சொல்லி அவர் திங்க் பண்றாரு. தி சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் மூமெண்ட் இதோட ரிசல்ட்டா 78 ஃபாலோவர்ஸ் வச்சுட்டு காந்திஜி வந்து சால்ட் மார்ச் ஸ்டார்ட் பண்றாரு. சபர்மதி ஆஷ்ரம்ல இருந்து ஸ்டார்ட் பண்றாரு. 12th March 1930 தண்டிக்கு வந்து போறாரு. அது வந்து குஜராத்ல இருக்கிற ஒரு கோஸ்டல் டவுன். 6th April அன்னைக்கு அவர் வந்து தண்டி ரீச் பண்ணிட்டாரு. சால்ட் லாவை வந்து அவர் எப்படி பிரேக் பண்றாரு அப்படின்னா அந்த சீ வாட்டரை வந்து பாயில் பண்ணி அதுல இருந்து சால்ட்டை வந்து மேனுஃபேக்சர் பண்றாரு. இதுதான் வந்து சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் மூமெண்டோட ஒரு பிகினிங்காவே இருக்கு. இந்த மூமெண்ட் ஸ்ப்ரெட் ஆக ஆக ஃபாரின் க்ளோத்ஸ் எல்லாமே வந்து மக்கள் பாய்காட் பண்றாங்க. பெசன்ஸ் வந்து இனிமேல் நாங்கள் ரெவன்யூ பே பண்ண மாட்டோம்னு சொல்றாங்க. அப்புறம் சாக்கிதாரி டாக்ஸஸ் நாங்கள் பே பண்ண மாட்டோம்னு சொல்றாங்க. நிறைய வில்லேஜ் அஃபீஷியல்ஸ் எல்லாமே ரிசைன் பண்ணிட்டாங்க. நிறைய பிளேசஸ்ல ஃபாரஸ்ட் பீப்புள் வந்து ஃபாரஸ்ட் லாஸ் எல்லாம் கூட வயலேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இவங்க இது பண்ணா கூட பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து நிறைய லீடர்ஸை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க காந்தியும் சேர்ந்து. காலிங் ஆஃப் த சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் மூமெண்ட். இந்த சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் மூமெண்ட் அப்போ பீஸ்ஃபுல் சத்தியாகிரஹிஸ் எல்லாம் போய் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் போய் அட்டாக் பண்றாங்க. விமன் சில்ட்ரன் எல்லாம் அடிக்கிறாங்க. அரௌண்ட் ஒரு 1 lakh பீப்புளை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க பிரிட்டிஷ் கவர்மெண்ட். அப்துல் கஃபார் கான் அவரை வந்து April 1930 வந்து அரெஸ்ட் பண்றாங்க. இது தெரிஞ்சதுக்கு அப்புறமா நிறைய இடத்துல வந்து வைலண்ட் இன்சிடென்ட்ஸ் எல்லாமே வந்து நடக்குது, பெஷாவர் அந்த மாதிரி இடத்துல எல்லாம். ஸோ இந்த சிச்சுவேஷன்ல மகாத்மா காந்தி அகெயின் ரெண்டாவது தடவை அவர் மூமெண்ட்டை வந்து கால் ஆஃப் பண்றாரு. நம்ம வந்து வேண்டாம், திரும்ப வந்து இன்னும் இவங்க ரெடியா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு லார்ட் எர்வினோட நம்ம ஒரு பேக்ட், ஒரு பீஸ் அக்ரிமெண்ட் மாதிரி சைன் பண்றாரு 5th March 1931. அதுக்கு பேரு தான் காந்தி எர்வின் பேக்ட். காந்திக்கும் லார்ட் எர்வின்க்கும் நடுவில் ஒரு பேக்ட், ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி சைன் பண்றது. ரீலான்சிங் ஆஃப் சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் மூமெண்ட். December 1921 காந்திஜி வந்து லண்டனுக்கு போறாரு செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்க்காக. ஆனா அவர் ரிட்டர்ன் ஆயிட்டு வரும்போது ரொம்ப டிசப்பாயின்மெண்டோட வராரு. ஏன்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து அந்த பிரிசனர்ஸை வந்து நாங்கள் ரிலீஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. காந்திஜி இந்தியாவுக்கு திரும்ப வர்றச்ச அவர் வந்து அவ பார்க்கும்போது தான் தெரியுது காங்கிரஸை வந்து ஒரு இல்லீகல் அப்படின்னு சொல்லி டிக்ளேரே பண்ணிட்டாங்க. அப்துல் கஃபார் கான், ஜவஹர்லால் நேரு அவங்களெல்லாம் பிடிச்சு உள்ள அரெஸ்ட் பண்ணி போட்டுட்டாங்க ஜெயிலில். இதோட ரிசல்ட்டா காந்திஜி ரொம்பவே டிசப்பாயின்மெண்ட்ல அடுத்து திரும்ப அந்த சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் மூமெண்ட்டை வந்து லான்ச் பண்றாரு, ரீலான்ச் பண்றாரு. இந்த மூமெண்ட் வந்து ஒரு 1 இயருக்கு கண்டினியூஸா போயிட்டு இருக்கு. அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா அதோட மொமெண்டம் வந்து அப்படியே கம்மி ஆயிட்டே இருக்கு. 1934 அது மாதிரி டைம்ல கம்மி ஆயிடுச்சது. ஸோ ஸ்வராஜ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சோசியல் குரூப்ஸுக்குமே வந்து ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் மீனிங்கை வந்து கொடுத்தாங்க. கண்ட்ரி சைட்ல வந்து ரிச் பெசன்ட் கம்யூனிட்டிஸ் அந்த குஜராத்ல இருந்த பட்டீடர்ஸ் அப்புறமா உத்தரப்பிரதேஷோட ஜட்ஸ் அவங்களுமே வந்து சிவில் டிஸ்டர்பன்ஸ் மூமெண்ட்டை ரொம்பவே வந்து சப்போர்ட் பண்ணாங்க. அவங்களோட கம்யூனிட்டிஸை வந்து அவங்க நல்லா ஆர்கனைஸ் பண்ணாங்க, பாய்காட் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ற மாதிரி. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஸ்வராஜ்ல அவங்க எதுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணாங்கன்னா ஹை ரெவன்யூஸ்க்கு வந்து அகெயின்ஸ்டா இவங்க வந்து போராட்டம் நம்ம பண்ணணும் அப்படின்னு நினைச்சு அவங்க பண்ணாங்க.
இதே புவர் பெசன்ஸ் அவங்க எல்லாம் வந்து அவங்க ரெண்டை வந்து லேண்ட்லார்ட்ஸ்க்கு பே பண்ணவே முடியலன்னா அந்த எக்கனாமிக் டிப்ரெஷன் இன்னும் கண்டினியூ ஆயிட்டே இருந்தது. அதனால அவங்க நிறைய ரேடிக்கல் மூவ்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து அட்டன் பண்ணாங்க, ஜாயின் பண்ணாங்க. கம்யூனிஸ்ட் பார்ட்டி, சோசியலிஸ்ட் ஆளுங்க எது பண்ணாலுமே அவங்க அட்டன் பண்ணாங்க. ஏன்னா எப்படியாவது நம்ம ரெண்டை வந்து இனிமேல் பே பண்ணாம இருக்கிற மாதிரி ஒரு நம்மளுக்கு கிடைக்காதா அப்படின்ற ஒரு ஆசையில அவங்க எல்லாருமே அட்டன் பண்ணாங்க. அண்ட் சில அசோசியேஷன்ஸ், இந்தியன் இண்டஸ்ட்ரியல் அண்ட் கமர்ஷியல் காங்கிரஸ் அண்ட் ஃபெடரேஷன் ஆஃப் த இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ், இவங்கெல்லாம் வந்து ஜிடி பிர்லா, புருஷோத்தமன் தக்கூர் தாஸ் இவங்க எல்லாருமே சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட்டை ரொம்பவே சப்போர்ட் பண்ணாங்க. இவங்கெல்லாம் பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட். இவங்க என்ன ஹோப்பில் பண்ணாங்க அப்படின்னா, பிஸ்னஸ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து எப்படியாவது லிஃப்ட் பண்ணிடுவாங்க அப்படின்ற அந்த நம்பிக்கையில தான் இவங்க எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. இந்தியன் மர்ச்சன்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் வந்து இந்தியன் இண்டஸ்ட்ரியல் அண்ட் காமர்ஸ் காங்கிரஸ் 1920 ஃபார்ம் பண்ணாங்க. அப்புறமா ஃபெடரேஷன் ஆஃப் த இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் FICCI 1927 கிரியேட் பண்ணிருக்காங்க. இது தவிர இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புள் வந்து அவங்க சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட்ல பார்ட்டிசிபேட்டே பண்ணல, நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணல. நாக்பூர் ஏரியால மட்டும் நிறைய பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. இந்த மூமெண்டோட ஒரு முக்கியமான ஃபீச்சர் என்னது அப்படின்னா, விமன் வந்து நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அர்பன் ஏரியாஸ்ல வந்து விமன் வந்து ஹை காஸ்ட் ஃபேமிலிஸ்ல இருந்துலாம் கூட வந்தாங்க. ரூரல் ஏரியாஸ்ல இருந்து விமன் வந்து ரிச் பெசன்ட் ஹவுஸ் ஹோல்ஸ்ல இருந்து வராங்க. விமன் வந்து காந்திஜி பேசுறது, அவரோட நடவடிக்கை அதெல்லாம் வச்சு ரொம்பவே இன்ஸ்பயர் ஆனாங்க. அவங்க பண்றது வந்து ஒரு சீக்ரெட் டியூட்டியாவே கன்சிடர் பண்ணாங்க, அவங்க வந்து இந்த மாதிரி மூமெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்றது. தி லிமிட்ஸ் ஆஃப் சிவில் டிசோபீடியன்ஸ் மூமெண்ட். தலித்ஸ் இல்லைன்னா நம்மளுக்கு அவங்கள வந்து நம்ம அன்டச்சபிள் அப்படின்னு சொல்றோம். அவங்க அப்புறமா முஸ்லிம்ஸ் இவங்கெல்லாம் ரொம்ப ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்ணவே இல்லை. ரொம்ப ஒரு லாங் டைம் வரைக்கும் காங்கிரஸ் வந்து தலித்ஸ் எல்லாம் வந்து இக்னோர் பண்ணிட்டாங்க. ஏன் அப்படின்னா வந்து ஹிந்துஸோட ஒரு ஹை காஸ்ட் கன்சர்வேட்டிவ் ஆர்டர் சனாதனிஸ் அப்படின்னு இவங்களுக்கு பயந்தே வந்து தலித்ஸை வந்து அவாய்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா இந்த ஹை காஸ்ட் ஹிந்துஸோட சப்போர்ட் நம்மளுக்கு வேணும், அதனால தலித்ஸ் எல்லாம் நம்மளுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்ணிட்டாங்க, இக்னோர் பண்ணிட்டாங்க. காந்தி வந்து தலித்ஸ வந்து ஹரிஜன் அப்படி இல்லைன்னா சில்ட்ரன் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லிதான் எப்பவுமே வந்து கூப்பிட்டாரு. அவர் என்ன பிலீவ் பண்ணாரு ஸ்ட்ராங்கா காந்திஜினா, நம்மளுக்கு இந்தியாவுக்கு வந்து கண்டிப்பா இண்டிபெண்டன்ஸ் வந்து எப்ப வரைக்கும் வராதுன்னா, 100 வருஷம் ஆனாலும் நம்ம இந்த அன்டச்சபிலிட்டியை வந்து நம்ம ஒழிக்காத வரைக்கும் நம்மளுக்கு வந்து கிடைக்கவே கிடைக்காது இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணாரு. இவங்களுக்காக நிறைய சத்தியாகிரகம் ஆர்கனைஸ் பண்ணாரு. அவங்களோட டெம்பிள்ஸ்குள்ள போறதுக்கு, பப்ளிக் வெல், டேங்க்ஸ், ரோட், ஸ்கூல்ஸ் அட்டன் பண்றதுக்கெல்லாம் நிறைய சத்தியாகிரக மூமெண்ட்ஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணாரு. காந்திஜி அவரே வந்து நிறைய டாய்லெட்ஸ் எல்லாமே வந்து கிளீன் பண்ணாரு. இந்த மாதிரி ஸ்வீப்பர்ஸ் அவங்களோட ஒர்க் எல்லாம் டிக்னிஃபை பண்ற அதெல்லாம் ஒரு அவமானமான விஷயம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றதுக்காக காந்திஜி அதே மாதிரி அப்பர் கிளாஸ் பீப்புள் எல்லாம் ரொம்ப அர்ச் பண்ணாரு. உங்க மைண்ட் செட்டை வந்து நீங்க மாத்துங்க, அன்டச்சபிள்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் எல்லாம் கிடையாது, அது மாதிரி திங்க் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்களை மாத்துறதுக்கு நிறைய ட்ரை பண்ணாரு. ஸ்டாண்ட் ஆஃப் தலித் லீடர்ஸ். தலித் லீடர்ஸ் வந்து அவங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் பொலிட்டிக்கல் சொல்யூஷன் வந்து தேவைப்படுது அவங்க கம்யூனிட்டிக்காக. டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர் என்ன டிமாண்ட் பண்ணாருன்னா, எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல எங்களுக்கு தனியா ரிசர்வ் சீட்ஸ் வேணும், அப்புறமா தனியாவே ஒரு எலக்ட்ரேட் வந்து எங்களுக்கு வேணும், தலித் மெம்பர்ஸ் வந்து நாங்க லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்கு நாங்களே சூஸ் பண்ணிக்கிறதுக்கு அப்படின்னு. அம்பேத்கர் வந்து தலித்ஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணாரு. நிறைய டிப்ரெஸ்டு கிளாசஸ் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு அசோசியேஷனே ஃபார்ம் பண்ணாரு 1930. ஆனா இவரோட வியூஸ் வந்து மகாத்மா காந்தி வியூவோட டோட்டலி டிஃப்ரெண்டா இருந்தது அந்த செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்ல இவங்க பேசும்போது. ஏன்னா டாக்டர் அம்பேத்கர் வந்து ஒரு செப்பரேட் எலக்ட்ரலேட்டே வந்து டிமாண்ட் பண்ணார் தலித்ஸ்க்காக. பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து அம்பேத்கரோட டிமாண்டை வந்து அட்மிட் பண்ணும்போது, ஆனா காந்திஜி அதுக்கு அகேன்ஸ்டா ரொம்ப ஸ்ட்ராங்கா அப்போஸ் பண்ணாரு. அவர் அப்புறமா ஒரு ஃபாஸ்டிங் அன்டூ டெத், அதாவது சாகும் வரை உண்ணாவிரதம் அப்படின்றத வந்து அவர் பண்ண ஆரம்பிச்சாரு காந்திஜி. காந்திஜி என்ன பிலீவ் பண்ணாராம், இந்த தலித்ஸ்க்கு மட்டும் இப்ப நம்ம ஒரு செப்பரேட் எலக்ட்ரோலைட் வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா, இவங்களை என்னைக்குமே வந்து நம்ம சொசைட்டிக்குள்ள ஒன்னா உள்ள கொண்டு வரவே முடியாது, லைஃப் லாங் அவங்க தனியாவே ஒதுங்கிருவாங்க அப்படின்றதுல அவர் ரொம்பவே பிலீவ் பண்ணாரு. அதனாலதான் அம்பேத்கரோட டிமாண்டுக்கு அவர் ஒத்துக்கவே இல்லை. இன்ஃபேக்ட் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறமா கூட இவர் வந்து ஒத்துக்கவே இல்லை. அப்புறமா அம்பேத்கர் வந்து கடைசியில காந்திஜியோட பொசிஷன் அக்செப்ட் பண்ணிட்டாரு. அதோட ரிசல்ட்டா பூனா பேக்ட் அப்படின்னு ஒரு அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணாங்க செப்டம்பர் 1932. இந்த பாக்ட் வந்து டிப்ரெஸ்டு கிளாஸஸ்க்கும் வந்து ரிசர்வ்டு சீட்ஸ் வந்து கொடுத்தாங்க, ப்ரொவின்ஷியல் அண்ட் சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் வந்து கொடுத்தாங்க. ஆனா ஜென்ரல் எலக்டரேட்ல தான் வந்து அவங்கள ஓட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க, தனியா அவங்களுக்கு செப்பரேட் எலக்டரேட் வந்து கொடுக்கல. ஹிந்து முஸ்லிம் கிளாஷ்.
சில முஸ்லீம் பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன்ஸ் இந்தியாவில் இருக்கிறவங்க வந்து சிவில் டிசோபீடியன்ஸ் மூமெண்ட்ல ரொம்ப பார்ட்டிசிபேட் பண்ணவே இல்லை. நான் கோஆபரேஷன் மூமெண்ட், கிலாஃபட் மூமெண்ட் எல்லாமே அப்படியே டிக்ளைன் ஆனதுக்கு அப்புறமா ஒரு லார்ஜ் செக்ஷன் ஆஃப் முஸ்லீம் பீப்புள் வந்து ரொம்ப செப்பரேட் ஆன மாதிரி ஃபீல் பண்ணாங்க காங்கிரஸ்ல இருந்து. ஒரு மிட் 1920ல இருந்து இந்த காங்கிரஸ் வந்து ரொம்பவே ஓப்பனா அசோசியேட் யார் கூட பண்ணாங்கன்னா ஹிந்து ரிலீஜியஸ் குரூப்ஸோட பண்ணாங்க, ஹிந்து மகாசபா அவங்கள மாதிரி. இதோட ரிசல்ட்டா ஹிந்து முஸ்லீமோட கம்யூனல் கிளாஷஸ், ரயட்ஸ் எல்லாமே நிறைய சிட்டிஸ்ல வந்து நடந்துச்சு. 1913ல சர் முகமது இக்பல் அவர் வந்து முஸ்லீம் லீகோட பிரசிடென்ட், அவர் வந்து என்ன டிமாண்ட் பண்ணார்னா செப்பரேட் எலக்ட்ரேட் வந்து வேணும் முஸ்லீம்ஸ்க்குன்னு சொல்லிட்டு. அவர் என்ன திங்க் பண்ணார்னா அப்பதான் அந்த மைனாரிட்டி கம்யூனிட்டியோட அந்த பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்டை வந்து சேஃப்கார்ட் பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சாரு. அவர் என்ன ஜஸ்டிஃபை பண்ணார்னா இந்த மாதிரி எங்களுக்கு செப்பரேட்டாவே ஒரு முஸ்லீம் இந்தியாவே ஒன்று கிரியேட் பண்ணி கொடுத்துருங்க, இந்தியாக்குள்ள தனியா முஸ்லீம் இந்தியா எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்டார். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஹிந்து மகாசபா அண்ட் முஸ்லீம் லீக், இந்த காங்கிரஸ் அப்புறம் முஸ்லீம் லீக் இவங்க ரெண்டு பேருமே வந்து எஃபர்ட்ஸ் வந்து எடுக்கிறாங்க திரும்ப ஒன்னா ஜாயின் பண்றதுக்காக. 1927ல என்ன அது எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஒரு யூனிட்டி வந்து நடக்கும் போல அப்படின்ற மாதிரி ஒரு பாசிபிலிட்டி வந்து இருந்துச்சு. ஆனா ஒரே டிஃபரன்ஸ் என்னன்னா காங்கிரஸோட ஒப்பீனியனோ முஸ்லீம் லீகோட ஒப்பீனியனோ எதை பேஸ் பண்ணி இருந்துச்சுன்னா ஃபியூச்சர் அசம்பிளிஸ் நம்ம எலக்ட் ஆகி போறோம்னா அதை வந்து யார் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க அந்த கொஸ்டின் வச்சுதான் பேஸ் பண்ணி இருந்தது. முஸ்லீம் லீகோட லீடர் முகமது அலி ஜின்னா அவருக்கு வந்து ரிசர்வ்டு சீட்ஸ் முஸ்லிம்ஸ்க்குன்னு தனியா வேணும் சென்ட்ரல் அசம்பிளில அப்படின்னு சொல்லி அவர் ரொம்பவே வந்து டிமாண்ட் பண்ணாரு. அவர் வந்து ஒரு செப்பரேட் எலக்டரேட் முஸ்லீம்க்கு கொடுக்க மாட்டீங்க அப்படின்னா பரவாயில்ல, அதுக்கு வந்து நான் கிவ் அப் பண்றேன், ஆனா அதுக்கு ரெண்டு கண்டிஷன் வேணும் எனக்கு. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து முஸ்லிம்ஸ்க்கு அஷ்யோர்டா ரிசர்வ்டு சீட்ஸ் வந்து வேணும் சென்ட்ரல் அசம்பிளில அப்படின்னு கேட்டாரு. செகண்ட் வந்து ரெப்ரசன்டேஷன் வந்து அந்த முஸ்லிம் பாப்புலேஷன் அதாவது முஸ்லிம் டாமினேட் பண்ண ப்ராவின்சஸ் அப்ப வந்து பெங்கால் பஞ்சாப்ல நிறைய முஸ்லிம்ஸ் வந்து இருந்தாங்க, அவங்க அந்த பாப்புலேஷன் ஜாஸ்தியா இருக்கிற இடத்துல அதுக்கு ஏத்த மாதிரி ப்ரப்போர்ஷனுக்கு ஏத்த மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணணும் நீங்க முஸ்லிம்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த கண்டிஷனும் சொன்னாரு. இந்த ரெண்டு கண்டிஷனுக்கு நீங்க ஓகேன்னு சொல்றீங்கன்னா எனக்கு செப்பரேட் எலக்ட்ரேட் வந்து வேணாம் அப்படின்ற மாதிரி பேசினாரு. 1928ல ஆல் பார்ட்டிஸ் கான்ஃபரன்ஸ்ல வந்து எம்ஆர் ஜெயக்கர் ஹிந்து மகாசபால இதுக்கு அகெயின்ஸ்டா வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா எதிர்த்தாரு. நிறைய முஸ்லிம் லீடர்ஸ் இன்டலெக்சுவல்ஸ் எல்லாருமே என்ன பயந்தாங்கன்னா நம்ம கல்ச்சர் நம்ம மைனாரிட்டியோட ஐடென்டிட்டியே வந்து சப்மர்ஜ் ஆயிடும் போல, ஏன்னா அந்த அளவுக்கு ஹிந்து மெஜாரிட்டி வந்து டாமினேட் பண்றாங்க, அந்த ஹிந்து மகாசபா ரொம்பவே டாமினேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. தி சென்ஸ் ஆஃப் கலெக்டிவ் பிலாங்கிங், நேஷனலிஸ்ட் மூமெண்ட்ஸ் வந்து ரொம்பவே இப்ப வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது. பீப்புள் வந்து டிஃப்ரெண்ட் ரீஜன்ஸ் டிஃப்ரெண்ட் கம்யூனிட்டிஸ் இருந்தா கூட அவங்களுக்குள்ள ஒரு கலெக்டிவ் பிலாங்கிங்னஸ், நம்ம எல்லாருமே ஒண்ணுதான் நம்ம எல்லாருமே ஒரே கண்ட்ரில இருக்கோம் அப்படின்ற அந்த பிலாங்கிங்னஸ் ஃபீலிங் வந்து வர ஆரம்பிக்குது. இது எப்படி டெவலப் ஆச்சு அப்படின்னா நிறைய யுனைடெட் ஸ்ட்ரகிள்ஸ் நிறைய பேர் எல்லாம் ஒன்னா சேர்ந்து போராட்டம் பண்ணதுனால. இது தவிர ஹிஸ்டரி ஃபிக்ஷன் ஃபோக்லோர் சாங்ஸ் பாப்புலர் பிரின்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ் இது எல்லாமே ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் வந்து பிளே பண்ணாங்க நேஷனலிசம் ப்ரமோட் பண்றதுக்கு. இந்தியால வந்து அது எல்லாமே நம்மளால ரொம்பவே பார்க்க முடிஞ்சது ஃப்ரீடம் மூமெண்ட் டைம்ல. என்ன மாதிரி வேஸ்ல அப்படின்னா ஒரு நேஷனோட ஐடென்டிட்டி வந்து நம்ம ஒரு ஃபிகரா தான் நம்ம சிம்பலைஸ் பண்றோம். பாரத் மாதா அப்படின்ற அந்த இமேஜ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பங்கிம் சந்திர சட்டோபாத்யாய் கிரியேட் பண்ணாரு 1817ல அவர் வந்தே மாத்திரம் எழுதும் போது அவரோட நம்ம மதர்லேண்டுக்காக. லேட்டர் இதே சாங்கை வந்து அவரோட நாவல் ஆனந்தமத் அப்படின்ற அந்த நாவல்ல வந்து ஆட் பண்ணிட்டாரு அந்த சாங்கை. சோ அது வந்து ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் எல்லாருமே வந்து பாடினாங்க. அந்த பாரத் மாதா அப்படின்ற அந்த இமேஜை வந்து ஃபர்ஸ்ட் பெயிண்ட் பண்ணது யாருன்னா அபீந்திரநாத் தாகூர். இது தவிர இந்தியன் ஃபோக் சாங்ஸ் ஃபோக் டெய்ல்ஸ் அது எல்லாமே நிறைய பேர் இந்த வாண்டரிங் போயட்ஸ் நொமாட் மாதிரி இருக்கிற போயட்ஸ் எல்லாருமே பாடி பாடி அந்த நேஷனலிசம் அப்படின்ற கான்செப்டை வந்து அப்படியே ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சாங்க பேட்ரியாட்டிசமோட சேர்ந்து. பெங்கால்ல வந்து ரவீந்திரநாத் தாகூர் அப்புறமா மெட்ராஸ்ல நடேஷ சாஸ்திரி இவங்க எல்லாம் நிறைய ஃபோக் டெய்ல்ஸ் சாங்ஸ் எல்லாம் மேசுவா கலெக்ட் பண்ணி வச்சாங்க. ஒரு ஃபோக் ரிவைவலுக்கே ஒரு பெரிய மூமெண்ட்டுக்கே இது வந்து லீட் பண்ணுச்சு. ஸ்வதேசி மூமெண்ட் டைம்ல ஒரு ட்ரை கலர் ஃபிளாகை வந்து டிசைன் பண்றாங்க பெங்கால்ல, ரெட் கிரீன் அண்ட் எல்லோ கலர் இருக்கிற மாதிரி. அதுல வந்து 8 லோட்டஸ் இருக்கு, அது வந்து 8 ப்ராவின்சஸ் வந்து குறிக்குது. ஒரு கிரசன்ட் மூன் இருக்கு, அது வந்து ஹிந்து அண்ட் முஸ்லிம்ஸ் இருக்கிறத குறிக்குது. 1921ல காந்திஜி வந்து ஒரு ஸ்வராஜ் ஃபிளாகை வந்து டிசைன் பண்றாரு, இதுவும் ட்ரை கலர் தான். நடுவில் வந்து ஒரு ஸ்பின்னிங் வீல் வந்து இதுல இருக்கு சென்டர்ல, அது வந்து என்னன்னா காந்தியோட ஐடியல் அவரோட ஸ்ட்ராங் பிலீஃப் என்னன்னா செல்ஃப் ஹெல்ப் அதை டினோட் பண்ற மாதிரி. நேஷனலிசம் த்ரூ இந்தியன் ஏன்ஷியன் ஹிஸ்டரி,
இது தவிர நம்ம அந்த நேஷனலிசம் அப்படின்ற அந்த ஃபீலிங்கை கிரியேட் பண்ணுறதுக்கு வந்து எப்படின்னா நம்ம ஹிஸ்ட்ரியோட மீனிங்கே அகெயின் எக்ஸ்பிளைன் பண்ணுறது மூலியமாக நேஷனலிஸ்ட் ரைட்டர்ஸ் வந்து நிறைய ரீடர்ஸை வந்து எப்படி ஏர்ச் பண்ணாங்கன்னா இந்தியாவை நிறைய அச்சீவ் பண்ணியிருக்கு, அதிலலாம் நீங்கள் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணணும். பாஸ்ட்டில் நடந்த ஸ்ட்ரகிள்ஸ், அந்த காலத்தில் பிரிட்டிஷ் ரூல் கீழே ரொம்ப மிசரபிள் கண்டிஷன்ஸாக இருந்துச்சு, அதெல்லாம் நம்ம ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் எல்லாம் அவ்வளோ போராடி சாக்ரிஃபைஸ் பண்ணதுனால தான் இன்றைக்கி நம்மளால் என்ஜாய் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லி நம்மளை இன்னும் தூண்டுறாங்க அந்த ரீடர்ஸை. ஆனா அந்த பீப்புளை யூனிஃபிகேஷன் பண்ணும்போது அதுல நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து வரதான் செஞ்சுது. அந்த பாஸ்ட வந்து நம்ம ரொம்ப குளோரிஃபை பண்ணும்போது ஹிந்து அப்புறமா இமேஜஸ் நம்ம வந்து செலிப்ரேட் பண்றது எல்லாமே நிறைய ஹிந்துஸோட ஐகோனோகிராஃபியா தான் இருக்கு. அப்ப மத்த கம்யூனிட்டி பீப்புள் ஒரு கிறிஸ்டியானிட்டியா இருக்கட்டும் இஸ்லாமா இருக்கட்டும் அவங்க எல்லாமே தே ஃபெல்ட் லைக் தேவர் லெஃப்ட் அவுட். அவங்கள வந்து நம்ம எதுலுமே சேர்த்துக்கல, ஹிந்துஸ்க்கு மட்டும் நம்ம மெஜாரிட்டி கொடுக்குறோம், ஹிந்துஸை மட்டும் நம்ம டாமினேட் பண்ண அளவு பண்றோன்ற மாதிரி தே ஃபெல்ட் லெஃப்ட் அவுட். ஸோ கடைசியில் கன்க்ளூஷன்ல என்ன சொல்றாங்கன்னா இந்த கொலோனியல் கவர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டா ரொம்ப கோபம் மக்கள் நடுவில் ஜாஸ்தியா இருந்துச்சு. போக போக இவ்வளோ நம்மள இன்சல்ட் பண்றாங்க, இவ்வளோ ஹியூமிலியேட் பண்றாங்க அப்படின்றது அந்த நிறைய பேருக்கு இருந்த கோபம் தான் எல்லாரையுமே எல்லா குரூப்ஸ் எல்லா கிளாஸஸ் ஆஃப் இந்தியன் பீப்புளை ஒன்னா வந்து கொண்டு வந்துச்சு ஒரு காமன் ஸ்ட்ரகிள் ஆஃப் ஃப்ரீடம்காக ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த 20th சென்ச்சுரி. ஆனா அந்த வந்த டைவர்ஸ் குரூப்ஸ் வந்து ஒவ்வொருத்தவங்களும் ஒரு ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட வந்தாங்க டிஃப்ரெண்டா, அதுவே அந்த யூனிட்டிக்கு ஒரு த்ரெட்டா கூட இருந்துச்சு. காங்கிரஸ் வந்து மகாத்மா காந்தியோட லீடர்ஷிப் கீழே முடிஞ்ச அளவுக்கு மக்களோட சஃபரிங்ஸை வந்து ஒன்னா சேனல் பண்ணி அது ஒரு ஆர்கனைஸ்டா ஒரு யுனைடெட் மூவ்மெண்டா வந்து நம்ம இண்டிபெண்டன்ஸ்க்கு கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணாங்க. ஸோ நம்மளோட நேஷனலிசம் இன் இந்தியா லெசன் அவ்வளவுதான். இதுல டைம் லைன் பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் இயர்ஸ் ஈவென்ட்ஸ் அதெல்லாம் 1915 ஜான்வரி அப்பதான் வந்து மகாத்மா காந்தி இந்தியாவுக்கு ரிட்டர்ன் வராரு சவுத் ஆப்பிரிக்கால இருந்து. 1916ல அவர் நேரா சம்பரன் அங்க போறாரு, அப்ரெசிவ் பிளான்டேஷன் சிஸ்டம்க்கு அகெயின்ஸ்டா அங்க போய் இன்ஸ்பயர் பண்ணி ஸ்ட்ரகிள் பண்ண தூண்டுறாரு. நெக்ஸ்ட் இயர் 1917ல வந்து கேடா டிஸ்ட்ரிக்ட் குஜராத்ல போய் அவர் சத்தியாகிரகா ஆர்கனைஸ் பண்றாரு. அதுக்கு அடுத்த வருஷம் வந்து அகமதாபாத் போறாரு, அங்க இருக்கிற காட்டன் மில் ஒர்க்கர்ஸ்க்காக அவர் சத்தியாகிரகா மூவ்மெண்ட் ஆர்கனைஸ் பண்றாரு. 1918-19ல வந்து டிஸ்ட்ரெஸ்டா இருக்கிற உத்தரப்பிரதேஷ் பெசன்ஸ் வந்து அந்த பாபா ராமச்சந்திரா அவர் கீழே வந்து மூவ்மெண்ட் ஆர்கனைஸ் பண்ணிக்கிறாங்க சத்தியாகிரகா மூவ்மெண்ட். 1919ல கிலாஃபத் கமிட்டி வந்து பாம்பேல ஃபார்ம் பண்றாங்க, ஹர்த்தால் வந்து கண்டக்ட் பண்றாங்க ரவுலட் ஆக்டுக்கு அகேன்ஸ்டா. அப்புறமா ஜாலியன் வாலா பாக் மசாக்கரம் அப்பதான் நடக்குது. 1920ல காந்திஜி வந்து காங்கிரஸ் இருக்கிற மற்ற மெம்பர்ஸையும் வந்து கன்வின்ஸ் பண்றாரு, நம்ம எப்படியாவது ஒரு நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணணும், கிலாஃபத்துக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி, அப்புறம் நம்மளுக்கு ஸ்வராஜ்யம் வேணும் அப்படின்னு சொல்லி கால்கட்டால நடந்த காங்கிரஸ் செஷன்ல கன்வின்ஸ் பண்றாரு. 1921ல நான் கோஆபரேஷன் அண்ட் கிலாஃபத் மூவ்மெண்ட் வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. 1922ல அந்த சாரி சாரா இன்சிடென்ட் வந்து பார்த்துட்டு அங்க நிறைய வைலண்ட் அட்டாக்ஸ் நடந்ததுனால காந்திஜி வந்து அவர் நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட்டை வந்து விட்ரா பண்ணிடுறாரு. 1924 அல்லூரி சித்தாராம் ராஜு அவரை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஒரு 2 இயர்ஸ் அவர் வந்து ட்ரைபல் ஸ்ட்ரகிள் வந்து பண்ணாரு அந்த குரிலா மூமெண்ட் அதெல்லாம், ஆனா அது வந்து ஒரு ஸ்டாப் ஆயிடுது ஏன்னா இவர் அரெஸ்ட் பண்ணதுனால. 1927ல இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஃபார்ம் பண்றாங்க FICCI. 1928 சைமன் கமிஷன் ஜான் சைமனோட தலைமையில இந்தியா கரை வாராங்க. அது தவிர ஹிந்துஸ்தான் சோசியலிஸ்ட் ரிபப்ளிக் ஆர்மியும் வந்து ஃபவுண்ட் பண்றாங்க. 1929ல லார்ட் ஏர்வின் வந்து அனௌன்ஸ் பண்றாரு டொமினியன் ஸ்டேட்டஸ் வந்து இந்தியாவுக்கு வந்து கொடுங்க, அதாவது ஒரு பூர்ண ஸ்வராஜ் ஃபுல் இண்டிபெண்டன்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு டொமினியன் ஸ்டேட்டஸ் ஒரு செமி அட்டானமி மட்டும் நாங்கள் இந்தியா கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்றாரு. அப்புறம் லாகூர் காங்கிரஸ்ல அது மாதிரி சொல்றாரு, காங்கிரஸ் வந்து பூர்ண ஸ்வராஜுக்கு வந்து அடாப்ட் பண்றாங்க, எங்களுக்கு வந்து இந்த மாதிரி பாதிலாம் வேணாம் டொமினியன் ஸ்டேட்டஸ்ல வந்தா எங்களுக்கு ஃபுல் இண்டிபெண்டன்ஸ் தான் வேணும்னு சொல்லி டிமாண்ட் பண்றாங்க. 1930 டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் வந்து டிப்ரஸ்ட் கிளாசஸ் அசோசியேஷன் அப்படின்றத ஒரு ஃபார்ம் பண்றாரு. காந்திஜி வந்து சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட் வந்து பிகின் பண்றாரு, சால்ட் லாவ பிரேக் பண்றாரு தண்டியில. 1931 காந்திஜி சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட்டை வந்து கால் ஆஃப் பண்ணிட்டாரு, என் பண்ணிட்டாரு. காந்தின் ஏர்வின் பேக்ட் சைன் பண்றாரு லார்ட் ஏர்வின் வைஸ்ராயோட செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் நடக்குது. 1932 பூனா பேக்ட் வந்து சைன் பண்றாங்க டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அண்ட் மகாத்மா காந்தி, அதாவது பி ஆர் அம்பேத்கர் அண்ட் மகாத்மா காந்தி நடுவில் ஒரு பூனா பேக்ட் அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்றாங்க. அதுக்கப்புறமா திரும்ப சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட் வந்து ரீலான்ச் வந்து பண்றாங்க. ஸோ நேஷனலிசம் இன் இந்தியா லெசனோட கீ சம்மரி கீ பாயிண்ட்ஸ் வந்து நான் முடிஞ்ச அளவு கவர் பண்ணியிருக்கேன். இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு இல்லை எக்ஸ்ட்ரா குவஸ்டின்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா
ப்ளீஸ் கீழே கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் திஸ் வீடியோ. துரோணாஸ் அகாடமி, தேங்க்யூ.